தொடர் போராட்டம் நடத்துவதால் எங்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படுவதாக பகுதி நேர ஆசிரியர் சங்க கூட்டமைப்பின் மாநில செயலாளர் யசோதா தெரிவித்துள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சங்கத்தினுடைய செயலாளர் யசோதா நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். உங்களுடைய போராட்டத்தினுடைய முக்கிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கு? பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், தேர்தல் வாக்குறுதியான 181 நிறைவேற்றம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. தொடர்ச்சியாக நீங்கள் வந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்துட்டீங்க. டிபிஐ வளாகத்திலையும் அமைச்சரை சந்தித்து பேசுனீங்களா? அவங்க எந்த மாதிரியான தரப்பிலிருந்து விளக்கத்தை கொடுக்குறாங்க? அதாவது கடந்த ஆட்சியிலும் சரி, தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியிலும் சரி, பல்வேறு கட்ட போராட்டங்களை வந்து நாங்கள் நடத்தியிருக்கோம். அதே சமயத்தில் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களையும் சந்தித்து பல்வேறு முறையில் வந்து கோரிக்கைகளை வந்து மனுவாக கொடுத்திருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் எங்களுக்கு அவர்களிடமிருந்து கிடைத்த பதில் என்ன அப்படின்னா, படிப்படியாக உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும், ஆனால் காலம் 3 ஆண்டுகளை கடந்தது, எங்களுடைய பணி நிரந்தரம் 12 ஆண்டுகாலமாக தாமதமாகி கொண்டே இருக்கக்கூடிய சூழலில் வேறு வழியில்லாமல் நாங்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை கையில் எடுத்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு அடுத்து இந்த அரசு வந்து செவிசாய்க்க விட்டால் உங்களுடைய நடவடிக்கைகள், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எந்த மாதிரி இருக்கும்? கண்டிப்பாக மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய கோரிக்கையை எடுத்து சென்று இதற்கான தீர்வு கிடைக்கும். அதாவது 181 எங்களுடைய பகுதி நேர ஆசிரியர்களின் பணி நிரந்தர கோரிக்கையானது நிறைவேற்றப்படும் என்று இப்பொழுதும் நம்புகிறோம். ஆனால் இன்று இந்த போராட்டத்தின் வாயிலாக எங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு அதற்கான தீர்வு கிடைக்குமே ஆனால் நாங்கள் சற்று காத்திருப்போம். இல்லை என்றால் மீண்டும் வலுவான போராட்ட களத்தை அமைப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. 13 வருட போராட்டம் அப்படின்னு சொல்கிறீங்க. 2 வருடம் வந்து களத்தில் இறங்கி நம்ம போராட்டத்தை பார்க்க முடிஞ்சு. இருப்பினும் கூட அதில் வந்து என்ன சிக்கல் என்பதை வந்து அமைச்சர் தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்களா, இல்லை செயலாளர் மாற்றம் வந்து ஏற்பட்டது அதனுடைய தாக்கத்தினால இதனுடைய இடைப்பணிகள் வந்து லேட் ஆகிட்டே போதா? அதாவது அமைச்சர் எங்களிடம் கூறும் பொழுது உடனடியாக அதிகாரிகளிடம் பேசி இதற்கான தீர்வு உங்களுக்கு குறுகிய காலத்திலேயே கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதற்கு இடையில் வந்து பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் அவர்கள் மாற்றம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இருந்தாலும் எங்களுக்கு காலதாமதம் ஆகிக்கொண்டே செல்வதனால் வேறு வழி இல்லாமல் தான் நாங்கள் இந்த போராட்ட களத்தை முன்னெடுத்திருக்கிறோம். பல்வேறு கட்ட போராட்டங்களை அடுத்து உண்ணாவிரத போராட்டத்தை கையெழுத்திருக்கக்கூடிய பகுதி நேர ஆசிரியர்களுக்கு முறையாக அமைச்சர் பப்பிலிருந்து பதிலளிக்கிறோம் என்றும் செயலாளர் அவர்களும் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று பல்வேறு வினாக்களுக்கு சுவாரஸ்யமான விடைகளை கொடுத்திருக்கின்றனர். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜோசப்புடன் செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ்.